700 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ ராகவேந்திரர் நிலை. இன்றைக்கும் ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ ரகுத்தமர், ஸ்ரீ விஜயேந்திரர் போன்ற அநேக மகான்களது மூல மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்கள் புகழோடும் சக்தியோடும் விளங்குகின்றனவே, அவற்றிலெல்லாம் அவர்கள் இன்னமும் ஜீவனோடா இருக்கிறார்கள் இல்லையே? அதேபோல்தான் ஸ்ரீ குருராஜர் 700 ஆண்டுகள் வரை ஜீவனுடன் இருந்த பின்னர், மேலே நாம் சொன்ன மற்ற மகனியர்களின் பிருந்தாவனங்களைப் போல்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களும் மங்காது விளங்கும் என்று சிலரும், ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்கள் என்று எதை சொல்கிறோம், மந்திராலய மூல பிருந்தாவனத்திலிருந்து மிருத்திகையை மண்ணை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதைத்தான், ஆனால் அந்த மிருத்திகை இத்துணை நாட்கள் தான் சக்தியோடு இருக்கும் என்கின்ற வரையறை ஏதும் கிடையாது. மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கு கால வரை இல்லை எனும் போது மிருத்திகையை கொண்டு வந்த மூல பிருந்தாவனத்திற்கு ஏது வரம்பு என்று சிலரும், 700 வருடங்கள் வரை குருவாக இருப்பார், அதன் பின்னர் எல்லோரும் வணங்கத்தக்க தெய்வமாக மாறிவிடுவார் என்று சிலரும், 2 வருடங்களுக்கு முன்பே ஸ்ரீ குருராஜர் என் கனவில் வந்து ஸ்தூல சரீரத்திற்கும் அனிருத்த தேகத்திற்கும் இடையில் இருப்பதுதான் சூக்ஷ்ம சரீரம் என்று அருளியதாக ஆதம்பாகத்தில் இருக்கும் குருராஜதாசன் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியதோடு நேரில் வரவழைத்து மதுரை ஆதீனம் எழுதிய 1960 பதிப்பான நூல் ஒன்றையும் தந்து ஆய்விற்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார். சங்கு கர்ணரிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அவதாரங்கள் இருப்பதால் ஸ்ரீ ராகவேந்திரரோடு இது முடியும் என்று எப்படி சொல்ல முடியும்? 700 ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு அவதாரமும் இருக்கலாம் அல்லவா என்றும், இது போன்றும் இன்னும் பலவாறாகவும் தத்தமது கருத்துக்களை பலரும் தெரிவித்திருந்தனர். திருச்சியிலிருந்து செந்தில்குமார் என்னும் வாசக பக்தர் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதுவார். அவர் கேள்வி எழுப்பி அதற்கு தினமணி வெள்ளிமணியில் காலம் உங்கள் கையில் பகுதியில் பிரபல ஜோதிடர் திரு ஏ.எம். ராஜகோபாலன் அவர்கள் பதில் அளித்துள்ளதையும் எனது பார்வைக்கு அனுப்பியிருந்தார். செந்தில் எழுப்பிய கேள்வி, 700 ஆண்டுகள் முடிந்த பின்பு ராகவேந்திரர் என்ன ஆவார், எங்கு செல்வார் என்பது. அதற்கு திரு ஏ.எம். ராஜகோபாலன் அவர்கள் சங்குகர்ணரிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வரையிலான அவதாரங்களையும், தேவலோக மலர்களுக்கு வாசம் இல்லாததால் தான் சங்குகர்ணர் பூலோகத்திலிருந்து பூக்களை கொண்டு சென்றார் என்ற தகவலை கூறி, ஹரிபக்தி ஆராதனையினால் தான் பெற்ற அளவற்ற புண்ணிய பலத்தை புண்ணிய பலத்தை தன்னை பூஜிக்கும் பக்தர்களுக்கு தந்துவிட்டு ஸ்ரீ ராமபிரான் தனது அவதார காரியம் முடிந்து வைகுந்தம் செல்கையில் தன்னுடன் அயோத்தி நகர வாசிகளை அழைத்து சென்றது போல, ஸ்ரீ ராகவேந்திரரும் 700 வருட பிருந்தாவன வாசம் முடிந்து எம்பெருமானிடம் செல்லும் போது தன்னை பூஜித்த அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்வார், முக்தி நிச்சயம் என்று கூறியிருந்தார். இவரது கணிப்பில் உள்ள அனைத்தையும், அதாவது 700 ஆண்டுகள் எழுந்தருளிய பின்பு எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனிடம் ஒன்று கலந்து விடுவார் என்பதை மத்வ சித்தாந்தத்தின்படி அப்படியே ஏற்க முடியாதெனினும், புண்ணியத்தினை ஈவார் என்பதனை மட்டும் ஏற்கலாம். சரி, 700 வருடங்கள் என்றால் நமது கணக்கா அல்லது வேறு ஏதேனும் கணக்கு உள்ளதா? இது குறித்து ஏதேனும் கிரந்தங்களில் இலைமறை காய்மறையாய் ஏதேனும் உணர்த்தி இருக்கிறாரா என்று தோன்றிய போது, 300 ஆண்டு கணக்கு நம் கணக்குப்படிதானே பலித்திருக்கிறது என்கின்ற கேள்வி எழுந்தது. ஏனெனில் நம் கணக்கு வேறு, பிரம்மாவின் கணக்கு வேறு. அதாவது பிரம்மாவிற்கு ஒரு நாள் என்பதன் கணக்கே வேறு. இவை எல்லாவற்றையும் வைத்து நானும் ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரரான ஸ்ரீ சி கே வெங்கடேசாச்சாரும் விவாதித்து கொண்டிருக்கையில், டாக்டர் நா மகுடேஸ்வரன் கணிப்பிலிருந்து யூகத்திலிருந்து ஒரு பொறி தட்டியது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் திவான் வெங்கண்ணாவிடம் மாஞ்சாலத்தில் ஒரு இடத்தை காட்டி, கிருதயுகத்தில் நான் பிரகலாதனாக இருக்கையில் யாகம் புரிந்த இடம் என்று சொல்கிறார் இல்லையா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்னும் இந்நான்கும் முறையே 4800, 3600, 2400, 1200 என்று 1200 ஆண்டுகள் குறைந்து கொண்டே வரும். அதன்படி கலியுகம் முடிந்ததும் கிருதயுகம் தோன்றும்.
அப்போது மீண்டும் ஸ்ரீ பிரகலாதர் தோன்றுவார். இது சுழற்சி முறையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்கடாட்சம் 700 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து உலகமெங்கும் எல்லா காலங்களிலும் வியாபித்து கொண்டிருக்கும் என்று முத்தாய்ப்பாக தெரிவித்திருந்தார் டாக்டர் நா மகுடேஸ்வரன். இதன் அடிப்படையிலேயே இனி நான் எழுதப்போவது அமைகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கருத்துக்களை தழுவி நான் எழுதியிருப்பதை கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த மத்வ சித்தாந்தத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் வைத்து கொண்டு படிக்க வேண்டும். முதன்முறை படிக்கும்போது சரியாக புரியவில்லை என்று தோன்றினால் மீண்டும் ஒருமுறை இந்த இடத்திலிருந்து படியுங்கள். தெல்ல தெளிவாக புரியும். சங்குகர்ணர், பிரஹ்லாதர், பாஹ்லீகராஜர், வியாசராஜர், ராகவேந்திரர் என்பவர்களெல்லாம் யுகங்கள் மாறும்போது சுழற்சியில் வரும்போது மீண்டும் மீண்டும் வருவார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? வருவார்கள். ஆனால் அந்தந்த பதவிகளுக்கு இப்போதுள்ளவர்களே மீண்டும் வரமாட்டார்கள். அதாவது பிரம்மா, வாயு, ருத்ரன், சேஷன் போன்ற பெயர்கள் எல்லாம் தனி நபரை குறிப்பதல்ல, அந்தந்த பதவிகளை குறிக்கின்றன. ஒரு கல்பத்தில் அந்த பதவியில் இருப்பவர்கள் மோட்சம் பெற்று அடுத்த பதவிக்கு செல்வார்களே தவிர மீண்டும் அதே பதவிக்கு வரமாட்டார்கள். வேறு யாராவது தான் அப்பதவிக்கு வருவார்கள். அதாவது பதவியின் பெயர்கள் எப்போதும் மாறுவதில்லை, அதில் அமரும் நபர்கள் தான் மாறுபடுகிறார்கள். உதாரணமாக மத்வ சித்தாந்தப்படி ருத்ரனுடைய அடுத்தபடி சேஷன். ருத்ரன் சேஷன் ஆகும்போது ருத்ர பதவிக்கு வேறொருவர் வருவார். இதன்படி மீண்டும் பிரம்மலோகத்தில் சங்குகர்ணர் தோன்றுவார். கிருதயுகத்தில் பிரஹ்லாதர் அவதரிப்பார். ஆனால் இப்போதுள்ள இவர்களே மீண்டும் சங்குகர்ணராகவோ பிரஹ்லாதராகவோ அவதரிக்க மாட்டார்கள். இவர்கள் மோட்சம் பெற்று ஆனந்த நிலைக்கு செல்ல அந்த இடங்களுக்கு வேறு தகுந்தவர்கள் வருவர். சரி, மோட்சம் என்பது என்ன? பிறப்பு இருப்பிலிருந்து விடுபடுவது மட்டும் மோட்சம் அல்ல. அப்படியே விடுபட்டாலும் பிரம்மதேவனுக்கு 100 வருடங்கள் ஆனால்தான் மோட்சம் கிட்டும். அப்படியானால் அந்த 100 வருட கணக்கு தான் என்ன? 50 வருடங்கள் வரை பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்த பிரம்மா 51வது வருடத்தின் முதல் நாள் முதல் மணித்துளியில்தான் ஜீவர்களை படைத்தார். இப்போது நடப்பது 51வது வருடம். இது வளர்ந்து 100 வருடம் ஆகும்போதுதான் மோட்சம் கிட்டும். நமது வருட கணக்கின்படி பார்த்தால் இது மிகவும் சொற்பமாகத்தான் தோன்றும். ஆனால் முன்பே சொன்னபடி நமது கணக்கு வேறு, பிரம்மாவின் கணக்கு வேறு. 4 யுகங்களும் 1000 முறை சுற்றினால் அதுதான் பிரம்மாவிற்கு 1 பகல். மீண்டும் சதுர்யுகங்களும் இன்னொரு 1000 முறை சுற்றினால் அதுதான் ஓர் இரவு. பிரம்மாவின் 1 பகல் என்பது ஒரு கல்பம். அதே போல் 1 இரவு என்பது 1 கல்பம். அதாவது 2 கல்பங்கள் சேர்ந்தது 1 நாள். இந்த கணக்கில் 360 நாட்கள் கொண்டது 1 வருடம். 1 நாளுக்கே 2 கல்பம் என்றால் 1 வருடத்திற்கு எவ்வளவாகும்? 100 வருடங்களாக எத்தனை வருடங்களாகும் என்பதை கணக்கிட்டால் மலைப்பு தான் வரும். இந்த 100 வருடங்கள் ஆனால்தான் பிரம்மதேவன் மோட்சத்திற்கு தகுதியான ஜீவர்களை பிரஜா நதியில் ஸ்நானம் செய்ய அழைத்து செல்வார். லக்ஷ்மி தேவிதான் விரஜா நதியாக பாய்கிறாள். யுகங்களும் மற்றவர்களும் மாறினாலும் எப்போதும் மாற்றமில்லாது இருப்பவர்கள் ஸ்ரீமன் நாராயணனும் லக்ஷ்மியும் தான். விரஜா நதியில் ஸ்நானம் செய்கையில் லிங்க தேகம் பங்கமாகி ஜீவன் வெளியில் வரும்போதுதான் அவரவர்கள் தகுதிக்கேற்ப சாமிப்ய, சாலோக்கிய, சாரோப்ய, சாயுஜ்ய என்கின்ற மோக்ஷ பதவிகள் கிட்டும். லிங்க தேகம் என்றால் லிங்க தேகம் பங்கமாதல் என்று சொன்னோம் அல்லவா? அப்படி என்றால் என்ன? ஒவ்வொருவருக்கும் 4 விதமான தேகங்கள் உண்டு. அவை பௌதிக ஸ்தூல தேகம், அனிருத்த தேகம், லிங்க தேகம், ஜீவ பிம்பம் என்பன. லிங்க தேகம் பங்கமாகி ஜீவ பிம்பத்தை தேடுவதே சாதனையாகும். நான் யார் அறிகிறோமே, அது இந்த ஜீவ பிம்பத்தை அறிதல்தான். இதைத்தான் மோட்சம் என்கிறோம். பௌதீக ஸ்தூல தேகத்துடன் உலவிய ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் பிரவேசித்து அனிருத்த தேகத்துடன் இருந்து வருகிறார். இவை இரண்டிற்கும்
இடையிலான சூக்ஷ்ம ரூபத்தில் சாம்சர்கள் நியதிப்படி ஓரிடத்தில் ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே பல இடங்களுக்கும் பல ரூபங்களில் சென்று அனுகிரகித்து வருகிறார். நாமெல்லாம் நிரம்சர்கள், ஒரே ரூபத்தை உடையவர்கள். சாம்சர்கள் என்றால் பல ரூபம் உள்கொள்பவர்கள். மத்வ சித்தாந்தப்படி ஹனும பீம மத்வ என்பது ஒரே ஜீவனின் பல ரூபங்கள். ஹனுமன் திரேதாயுகம், ஆனால் மகாபாரதத்தில் துவாபர யுகத்திலும் ஹனுமனும் இருக்கிறார். அவரின் மறு அவதாரமான பீமனும் இருக்கிறார் என்றால் இவர்கள் சாம்சர்கள். இது குறித்து நாம் முந்தைய பாகத்திலும் கண்டோமல்லவா? இப்போது ஒரே ஜீவனின் பல ரூபங்களால் ஆன ராகவேந்திர அவதாரங்கள் குறித்து மேலும் அலசுவோம். நான்கு யுகங்கள் மாற மாற சங்கு கர்ணர், பிரகலாதர் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னும் போது, பிரம்மதேவனின் 100வது ஆண்டில்தான் மோக்ஷம் எனும்போது, அந்தந்த பதவிக்கு ஒவ்வொரு முறையும் வேறு வேறு நபர்கள் வருவார்கள் எனும்போது, சத்தியலோகத்திலோ தபோலோகத்திலோ நிறைய சங்கு கர்ணர்களும் நிறைய பிரகலாதர்களும் இருப்பார்கள் என்றாகிறதல்லவா? ஆமாம், உண்மைதான், இருப்பார்கள்தான். அந்த வகையில் 700 ஆண்டுகள் ஜீவனோடு மந்திராலய பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் விசேஷ சன்னிதானத்தோடு இருந்து 701வது ஆண்டில் அவர் அமுக்த நிலையை அடைவார். அதாவது மோக்ஷத்திற்கான யோகியதையை அடைவார். மோக்ஷம் எப்போதென்றால் முன்பு பார்த்ததை போல பிரம்மதேவனின் 100 ஆண்டுகள் கழித்துதான். அதுவரை ஸ்ரீ ராகவேந்திரர் சத்தியலோகத்திலோ தபோலோகத்திலோ அமுக்த ஸ்தானத்தில் இருப்பார். அப்படியானால் 700 ஆண்டுகள் ஆனதும் ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயத்தில் இருக்க மாட்டாரா? மந்திராலயத்தில் இன்றும் ஜீவனுடன் இருப்பதால் தானே அவரது சக்தி மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கும் இருக்கிறது. ஒரு வீடு அல்லது அலுவலகம் என்று எடுத்துக்கொண்டால் கூட மின்சார சாதனங்கள் அநேகம் இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மெயின் ஒரு இடத்தில் இருக்கும். அதை அணைத்தால் ஒன்றுமே இயங்காது. அதுபோல அவரே மூல பிருந்தாவனத்தில் இல்லாவிட்டால் மந்திராலயமும் மற்ற பிருந்தாவனங்களும் சக்தி இழந்து போய்விடுமா? போகாது, முன்னைவிட அதிக சக்தியோடு விளங்கும். எப்படி? அதைத்தான் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம்.